தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மற்றும் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏற்கனவே திரையுலக பிரபலங்கள் நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நியூஸை நம்ம எல்லாருமே நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னொரு திரையுலக பிரபலம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு தாங்க சொல்லணும். கொரோனா காரணமாக இப்போ ஜோக்கர் துளசி என்கிற நடிகரும் இறந்து போயிட்டாரு. இவரை பற்றி சொன்னோம்னா சென்னையிலே பிறந்து வளர்ந்த நடிகர் துளசி அவர்கள் நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டேஜ் ஆக்டரா இருந்திருக்காரு. அவர் நடித்த படங்கள்ல தமிழச்சி, இளைஞர் ராணி, உடன்பிறப்பு, அவதார புருஷன், மண்ணை தொட்டு கும்பிடணும் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த படங்களும் பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நிறைய படங்கள்ல இவர் காமெடி ஆக்டராகவும் நடிச்சிருக்காரு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இவர் நிறைய சீரியல்ஸ்லயும் நடிச்சிருக்காரு. கோலங்கள், வாணிராணி, கேளடி கண்மணின்னு இவர் நடிச்ச சீரியல் எல்லாம் இவருக்கு முக்கிய கதாபாத்திரம் உள்ளதுதான். அதுவும் ராதிகாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கேரக்டர்ல வாணிராணியில இவரோட கதாபாத்திரம் கொஞ்சம் அழுத்தமானது தான் சொல்லலாம். ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா இருந்து சினிமாவிலையும் சீரியல்லையும் பயங்கரமா கலக்குனவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இவர் கொரோனாவால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்ட பிறகு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆஸ்திரோ உலகம் சார்பில் இவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு வருத்தத்துக்குரிய ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சென்னை 28, கோவா, பிரியாணி, மங்காத்தா போன்ற படங்களை இயக்கின வெங்கட் பிரபுவோட அடுத்த படம் தான் மாநாடு. அந்த படம் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ வெங்கட் பிரபு அவர்களோட அம்மாவும் மியூசிக் டைரக்டர் கங்கை அமரன் அவர்களோட மனைவியான மணிமேகலை அவர்கள் நேற்று காவிரி ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலை சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த நிலையில உயிரிழந்துட்டாங்க. இவங்களோட இறப்பு அவங்களுடைய மகன்களான வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, திரையுலகில் இருக்கிற பிரபலங்கள் மற்றும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி மட்டும் இல்லாம பயங்கர சோகத்தையும் கொடுத்துருக்கு. இவங்களோட இறப்புக்கு பலரும் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திர உலகம் சார்பா நாங்களும் அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.